தேவனுடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் பரிசுற்ற ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக சத்தியத்துக்கள் அன்பானவர்களே சத்திய மார்க்கம் டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் லா த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரோடு கூட மதிய உணவை நாம் எடுத்துக்கொள்ளுகின்றோம் சற்றிய ஆவியானவர் தம்முடைய சற்றிய வசனங்களை சர்வ ஞானமுள்ள வசனங்களை ஜீவ தண்ணீராக மாற்றி நம்முடைய ஆவியின் தாகத்தை தீர்க்கும்படியாக கொடுக்கின்றார் பரிசுத்த ஆவியானவருடைய சர்வ ஞானமுள்ள வார்த்தைகள் ஓம்னி டு வேர்ட்ஸ் சர்வ ஞானமுள்ள வசனங்கள் என்றால் எதனை குறிப்பிடுகிறது ஆதியாம முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் சிருசிக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்துகிறவராக ஆக்டிவேஷன் பாதுகாக்கிறவராக புரொட்டன் காணப்படுகின்றார் வானம் பூமி சமுத்திரம் இயேசு கிறிஸ்துனுடைய சர்வ வல்லமயில வசனத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டதை பார்ப்போம் அப்படி சிருஷ்டிக்கப்பட்டதான வானமோ பூமியோ சமுத்திரமோ யாரால் பாதுகாக்கப்படுகிறது யாரால் செயல்படுத்தப்படுகிறது என்று பார்த்தால் அது பரிசுத்த ஆவியானவர் தான் இதை செய்கிறார் ஆகையதான் சிருஷ்டிப்பின் காரியங்களை ஆதியாம ஒன்னாவது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது சிருஷ்டித்தார் என்று ஒன்றாவது வசனமும் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று இரண்டாவது வசனமும் கூறுகிறது கவனிக்க வேண்டும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு காரியத்தையும் செயல்படுத்துவதிலே இயக்குவதிலே பாதுகாப்பதிலே பரிசுத்த ஆவியானவர் முக்கிய முதன்மையான பங்கு வகிக்கிறார் ஆதி முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சர்வ ஞானமுள்ள வசனங்கள் பரவி கிடக்கின்றன இவைகளை எப்படி பகுத்தறிந்து கண்டுபிடித்து வேறு விரிப்பதென்றால் அதற்கு ஒரு சின்ன ஒரு குழு ஒன்றை கொடுக்கின்றேன் ஆதியா முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாதுகாப்பை குறித்த வார்த்தைகள் பாதுகாப்பை குறித்த வசனங்கள் ஆக்டிவேஷன் செயல்படுத்துதலை குறித்த வசனங்கள் வார்த்தைகள் ஆக்டிவேஷன் அண்ட் ப்ரொட்டெக்ஷன் வேர்ட்ஸ் பைபிளில் எங்கெங்கெல்லாம் வருகிறதோ அவையெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய சர்வ ஞானமுள்ள வசனங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டதான சர்வ ஞானமுள்ள வசனங்கள் உலக பிரகாரமான காரியங்களை செயல்படுத்துவது பாதுகாப்பது மட்டுமல்ல நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை இயேசு கிறிஸ்துவினால் சிருசிக்கப்பட்ட இந்த காரியங்களை பாதுகாக்கின்றதாக இருக்கிறது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கெடுப்பதிலே அந்திகிறிஸ்துவும் கள்ளத்திற்கு தரிசையும் வலு சற்பமும் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு முயற்சிப்பதை தடுக்கின்ற வேலையை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை பாதுகாக்கின்றதான வேலையை பரிசுத்தாவியானவுடைய வசனங்கள் செய்கின்றன அல்ல கவனிக்க வேண்டும் இப்போ ஆவியோடு சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் ரொம்ப பன்னிரெண்டு பதினொன்றிலே எழுதப்பட்டிருக்கிறது ஆவியிலே அனலாயிருங்கள் இப்போ ஆவியிலே அனல் தேவை அக்னி தேவை என்பதை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் இந்த ஆவியிலே அனல் அக்னி எப்படி வருகிறது நம்முடைய ஆவியிலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய சர்வம் நாவ ஞானமுள்ள வசனங்களை எடுத்து அதை ஆராயும் போது ஆவியிலே அனல் உண்டாகிறது மனுஷனுடைய ஆவி நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஏழின்படி கற்றதண்ட தீபமாக இயங்குகிறது ஆனால் சத்திரி என்ன பண்ணுகிறான் தம்முடைய வார்த்தைகளைக் கொண்டு ஆவியை அணைத்து போடுகிறான் ஆவியை அனலில்லாதாக விடுகிறான் இப்படி செய்யும் பொழுது ஆவி ஆராய்ச்சி பண்ண முடியாமல் போய்விடுகிறது இதனால் ஆவியானது பாதுகாப்பை இழந்து விடுகிறது அதனால்தான் ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்ற வசனங்கள் நமக்கு எச்சரிப்புண்டாக எழுதப்பட்டிருக்கிறார் கவனமாக இருக்க வேண்டும் ஆவியிலே அனலை அக்கினியை எடுத்து போட சாத்தான் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு முயற்சி செய்கிறதை கவனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு எதிரடியாக ஆவியானுடைய ஒத்தாசையை கொண்டு உதவியை கொண்டு அவருடைய சர்வ ஞானமுள்ள வார்த்தைகளை நம்முடைய ஆவிக்கு ஜீவ தண்ணீராக நாம் குடிக்க வேண்டும் இது நம்முடைய ஆவியை அனல் உள்ளதாக மாற்றுகிறது இது நம்மை நம்முடைய ஆவி ஆற்றுமா சரீரங்களை பாதுகாக்கின்றதான அக்னியாக மாற்றப்படுகிறது அல்ல கவனிக்க வேண்டும் இதற்கு எதிரையாக சத்ருவானவன் கொண்டு வருகிற எந்த ஒரு தீய வார்த்தைகளாக இருந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளாக அந்த வார்த்தைகளை உள்ளே விடக்கூடாது இந்த வார்த்தைகள் எப்படி வரலாம் சத்துரிதை எப்படி கொண்டு வருகிறான் கள்ள உபதேசங்களாக நமக்குள்ளாய் வருவதற்கு முயற்சி பண்ணலாம் கல்ல வாக்குத்தத்தங்களாக வருவதற்கும் வருவதற்கு முயற்சி பண்ணலாம் கள்ள சத்தியங்களாக வருவதற்கு முயற்சி பண்ணலாம் கள்ள தீர்க்க தரிசனங்களாக வருவதற்கு முயற்சி பண்ணலாம் கள்ள தரிசனங்கள் கள்ள சொப்பனங்களாக வருவதற்கு முயற்சி செய்யலாம் இதை நாம் எதிர்க்க வேண்டும் பிசாசனுடைய இந்த தந்திரத்தை விளங்கிக்கொண்டு அவனால் மோசம் போகாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டுமானால் நமக்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானது தீபமாக எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அணைய விடவே கூடாது கவனிக்க வேண்டும் ஆகவே தான் ஆவியானவருடைய சர்வ ஞானமுள்ள வசனங்களை நாம் வேதாமத்திலே பகித்து பிரித்து எடுத்து அவைகளை ஜீவ தண்ணீராக நம்முடைய ஆவியிலே அனுப்பி ஆவியை அனலுள்ளதாக நாம் வைத்து கொள்ள வேண்டும் தாமே நமக்கு இந்த கிருபைகளை தருவாராக இதை குறித்த மிக அதிகமான ஆழமான விவரங்கள் நாம் வெளியிட்டிருக்கிற வேதாமத்திலே இருக்கிறதாம் உலகத்திலே முதல் முறையாக நான்கு மொழிகளிலே வந்துள்ள முதல் வேதாகமம் நம்முடைய வேதாகமம் தான் பொதுவாக இரண்டு மொழி வேதாகமங்கள் புஸ்தக கடைகளிலே எளிதாய் பார்க்கலாம் தமிழ் அண்ட் ஆங்கிலம் தமிழும் ஆங்கிலம் இங்கிலீஷ் அண்ட் தெலுங்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இங்கிலீஷ் அண்ட் கன்னடா நல்லா கவனிக்க வேண்டும் இங்கிலீஷ் அண்ட் ஹீப்ரூ இங்கிலீஷ் அண்ட் கிரீக் ஆனால் உலகத்திலே முதல் முறையாக தமிழ் ஆங்கிலம் பழைய ஏற்பாடு ஹீப்ரு புதிய ஏற்பாடு கிரீக்காக வந்துள்ள நான்கு மொழி வேதம் இதுதான் இந்த மொழிகள் தெரிகிறதோ தெரியவில்லையோ இவைகளை ஒரு பொக்கிஷமாக உங்களுடைய வீடிலே உங்களுடைய முன் அறையிலே வைத்திருப்பது அவசியம் அடுத்தபடியா நூறு ஆங்கில பைபிள்களுக்கு சமமான ரகசியங்கள் மறைபொருள்கள் கருகலான காரியங்கள் விளக்கங்கள் டிக்ஷனரி கன்கார்டன்ஸ் கமன்றி எல்லாம் இதற்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ் ஸ்தோத்ரா நல்லா கவனிக்க வேண்டும் லட்சக்கணக்கான ஒத்து வசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் உங்களுக்கு உதவியாக வசதியாக நாங்களே ஆராய்ச்சி செய்து இருபத்தோரு காரியங்களை இருபத்தோரு ரகசியங்களை ஒவ்வொரு அதிகாரத்திலும் பதிவு செய்திருக்கிறோம் ஆதியாமம் ஒன்றாவது அதிகாரம் இப்படி இருக்குமானால் அதற்கு அருகாமையிலே ஆதியாமம் ஒன்றாவது அதிகாரத்திலே இருக்கிற மைய வார்த்தை என்ன மைய வசனம் என்ன மைய செய்தி என்ன அதை நாங்களே கண்டுபிடித்து அங்கு எழுதியிருக்கிறோம் ஆதி ஆமாம் ஒன்றாவது அதிகாரத்திலே குமாரன் பரிசுத்தாவியானவரை குறித்த ரகசியங்கள் என்ன நாங்களே கண்டுபிடித்து எழுதியிருக்கிறோம் மனிதனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்த ரகசியங்கள் என்ன நாங்களே கண்டுபிடித்து எழுதியிருக்கிறோம் சாத்தானுடைய அந்த கள்ளத்திற்கு தரிசி வலு சிற்பத்தை குறித்து அந்த அதிகாரத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா நாங்களே கண்டுபிடித்து எழுதியிருக்கிறோம் மனிதனே நரகத்திலே தள்ளுகிற பாவம் மீர்தல் அக்கிரமத்தை குறித்து அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது நாங்களே அதிலே எழுதி வைத்திருக்கிறோம் நமக்கு தேவையான விசுவாசிகளாக இருக்கட்டும் ஊழியக்காரலாக இருக்கட்டும் நமக்கு தேவையான புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பழைய ஏற்பாட்டு உலக ஆசீர்வாதங்கள் இவைகளை நாம் எப்படி பெற்று அனுபவிப்பதும் இத நிமித்தம் புதிய சிலைமையிலே நம்ம காத்திருக்கிற நித்திய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் நாங்களே கண்டுபிடித்து எழுதியிருக்கிறோம் இந்த காரியங்களெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்ட நிபந்தனைகள் கண்டிஷன்ஸ் என்ன அதையும் நாங்களே எழுதி வைத்திருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் முடிவிலே ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் முடிவிலே அந்த அதிகாரத்தை அப்படியே சாத்துக்குடி ஜூஸ் மாதிரி பிழிஞ்சு குடிக்கத்தக்கதாக இல்லையா ஒரு ஜபத்தையும் நாங்க எழுதி வைத்திருக்கோம் ஒவ்வொரு அதிகாரத்திலேயே வெறும் பரமண்டலங்கள் ஜபம் இல்லைங்க ஸ்தோத்ரா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஜபத்தை எழுதி வைத்திருக்கிறோம் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் பைபிள் இருக்கிறது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது அதிகாரங்களில் ஜபங்களை வைத்திருக்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான பைபிள் தமிழ்ல உங்களுக்கு இருக்கிறது ஆங்கிலம் எபிரேய கிரேக்க மொழி பைபிள்கள் மாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது மார்க்கெட்டில் போய் புக் ஸ்டால்களில் இங்கிலீஷ் அண்டு ஹீப்ரு கேட்டிங்கன்னா பல ஆயிரம் சொல்கிறாங்க இங்கிலீஷ் அண்ட் கிரீக் கேட்டிங்கன்னா பலாயிரம் சொல்கிறாங்க சொல்றாங்க தமிழும் கிரீக்கும் உலகத்திலேயே கிடையாது தமிழும் பைபிளும் உலகத்திலேயே கிடையாது இந்த நான்கு மொழியிலும் ஒரு அபூர்வமான பொக்கிஷமாக நாங்கள் வைத்தோம் நாலு கிலோ மூணு வால்யூம் நாலாயிரத்தி அறநூறு பக்கங்கள் நான் சொன்னே ஜீவ தண்ணீர் இந்த ஜீவ தண்ணீரை குறித்து பரலோகத்தில் ஜீவத்தண்ணீரை ஆரம்பித்து புதிய சிலையமில் தண்ணீர் வர்ற வரைக்கும் இருபத்தோரு ரகசியங்கள் வைத்திருக்கிறோம் ஜீவ தண்ணீர்னா என்ன இந்த தண்ணீர் நமக்குள்ளாக எப்படி உண்டாகிறது அது எப்படி ஜீவ ஊற்றாக ஜீவ நதியாக இருக்கிறது இதில் மறைந்திருக்கிற ரகசியங்கள் என்ன அடிக்கடியாக கிறிஸ்து ஜீவத்தண்ணீரை பேசுகிறாரே தாகமுள்ளவன் ஜீவத்தண்ணீரை வந்து இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்ற கடைசி செய்து வெளிப்படுத்துதல் இருபத்தி ரெண்டிலே பதினேழு பதினெட்டில் வருகிறது ஜீவத்தண்ணீரை எப்படி பெற்றுக்கொள்வது தண்ணீரை வேதாமத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்வது நல்ல ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்கு தண்ணீர் மாத்திரம் ஜீவ தண்ணீர் மாத்திரம் ஜீவ அப்பத்தை குறித்து ஜீவ அக்னியை குறித்து ஜீவ வசனத்தை குறித்து ஜீவ வாசலை குறித்து இப்படி நூற்றுக்கணக்கான சப்ஜெக்டுகளை உள்ள பின்னால் வைத்திருக்கிறோம் பொக்கிஷம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் ஆறாயிரம் ரூபாய் விலையுள்ள பைபிளை ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கிறோம் கவனிக்க வேண்டும் உடனடியாக உங்கள் வீடுகளில் இது இருக்க வேண்டும் பல கோடி தமிழ் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் அச்சடித்ததே ஆயிரம் காப்பித்தான் அதில் எவ்வளவோ செலவழிந்து விட்டது ஒரு சில காப்பிகள் இருக்கின்றன உங்கள் பிரதிக்கு உடனடியாக முந்துங்கள் கீழே உள்ள நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பெங்களூரில் இருந்து உடனடியாக நாங்கள் அனுப்பி கொடுக்கின்றோம் இது ஒரு பொக்கிஷமாக உங்கள் வீடுகளில் இருக்க வேண்டும் மூன்று பைபிள் உங்களுக்கு ஒன்று உங்களுடைய குடும்பத்திற்கு ஒன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒன்று உங்களுடைய சபைக்கு ஒன்று என்று மூன்று பைபிள்கள் வாங்குகிறவர்களுக்கு இன்னும் தள்ளுபடி டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம் காரணம் பொக்கிஷம் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வீடுகளிலும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவ சபைகளிலும் இருக்க வேண்டும் உங்களுடைய பாஸ்டர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க விரும்பினால் இதுதான் எட்டர்னல் கிஃப்ட் லைஃப் லாங்காக அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஒரு பைபிளை வாங்கி பிரசன்ட் பண்ணுங்களாம் உங்களுடைய உச்சார நண்பர்களுக்கு ஏதாவது விவாகம் நடக்கிறதா வெள்ளிக்கொட குத்து விளக்கெல்லாம் வாங்கி என்ன பெரியும் இல்லையா இப்படிப்பட்டதான ஒரு எச்சர்னல் கிஃப்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பாஸ் அந்த குடும்பத்திற்கு கல்யாணம் பண்ண போகிற அந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல அவங்க பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு அது பொக்கிஷமாக மாறுமே செலவு பண்ண முடியாதா இருபத்தோரு வருடமாக எழுதப்பட்டது இருபத்தோரு வருடங்கள் ஆராய்ச்சியின் முடிவிலே கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாடம் நல்ல கவனிக்க வேண்டும் முற்றிலும் வெளிப்பாடுகள் 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 தான் ஜெயிப்போமா அன்புள்ள பிதாவே நித்தி நித்தியமான தெய்வமே ராஜாவே ஆபிரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய எங்களை நல்ல தகப்பன துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் மைமப்படுத்துகிறோம் நம்முடைய ஆலோசனை திட்டம் தீர்மானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்காய் வந்து வாழ்ந்து மறித்து அடக்கம் என்ன பற்றி உயிர் திறந்த ஏசுகிரிசுவுக்காக நன்றி 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 சொல்கிறோம் எங்களுக்குள்ளாய் வந்து வாசம் பண்ணி எங்களை சகல சத்தியத்தில் நடத்துகிற ஆவியானவருக்காக நன்றி 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 சொலுகிறோம் நம்முடைய சித்தத்தின்படி வாழை எங்களுக்கு உதவி செய்யும் மதிய உணவாகிய இந்த ஜீவ தண்ணீரை நம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் குடித்து பலன் கொண்டு ஆவியிலே அனலாய் வாழ தீபமாய் வாழ பிரகாசமாய் வாழ நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக சத்திய மார்க்க வேதம் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலும் ஒவ்வொரு கிறிஸ்தவ சபைகளிலும் இருக்கத்தக்கதாக உதவி செய்வீராகும் துதி கன மகிமையெல்லாம் உடைய வார்த்தைக்கு வாழ்க்கையாகிய இயேசுவின் நாமத்தில் ஆவியானவருடைய ஒற்றாசையில் செபிகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே சத்திய தாமே சர்வ ஞானமுள்ள வசனத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆமே தேவனுடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் தகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக சத்தியம் பல்கலைக்கழகம் ஈமெட் யூனிவர்சிட்டியின் சார்பாக சத்திய மார்க்கத்திற்காக விதவிதமான வேத ஆராய்ச்சி படிப்புகளை நடத்தி வருகின்றோம் சுமார் நாற்பதாயிரத்திற்கு மேல் இந்த கோர்ஸ்களில் இணைந்து படித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் பேர் உலகத்தின் பல நாடுகளில் இருந்து அந்த கோர்ஸுகளிலே இணைந்திருக்கிறார்கள் நூற்றி ஐம்பத்தி மூணு விதமான சபை பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் இதிலே படித்து வருகிறார்கள் விசேஷமாக இந்த வேதாராய்ச்சி படிப்புகளுடைய நோக்கம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே வேதம் நிரப்பப்பட்டு அத நிமித்தம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரமானது முற்றிலும் பரிசுத்தம் உள்ளதாகவும் குற்றமற்றதாகவும் காக்கப்படுவதாகவும் இருந்து ஏசவின் இரண்டாவது வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக இந்த வேத ஆராய்ச்சிகள் நடத்தப்படுகின்றன ஒன்றித்த சூழனிக்கிற ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது சனத்தின்படி சமாதானத்தின் தேவன் தாம் இவங்களை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவாராக கத்ராய இயேசுகரசு வரும்போது உங்களுடைய ஆவியாத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருந்து காக்கப்படுவதாக இந்த வசனத்தை மையமாக வைத்து இந்த வேத ஆராய்ச்சி படிப்புகளை நடத்தி வருகிறோம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ரீஜனல் மொழிகளிலும் நடத்தி வருகின்றோம் உங்களுக்கு விருப்பமானவர்கள் உடனடியாக இந்த கோர்ஸ்களில் இணைந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாவது செட்டான கோர்ஸை குறித்த சில முன் விவரங்களை நாம் பார்க்கலாம் த சீக்ரெட் ஆஃப் த கிங்டம் அண்ட் த ரெவல்யூஷன் ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களும் வெளிப்படுத்தன விசேஷத்தை குறித்த ரகசியங்களையும் இரண்டு கோர்ஸாக இந்த படிப்பிலே சொல்லிக் கொடுக்கின்றோம் இது மிகவும் ஒன்று கொண்டு தொடர்புள்ள வேதாராய்ச்சி படிப்புகளாகும் மற்ற பதிமூணாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார்கள் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்ன வேதாகபத்திலே இருபத்தி ஓரு விதமான ராஜ்யங்கள் சொல்லப்படுகின்றன இதை நாம் விளங்கிக் கொள்வது மிக அவசியமாகும் முதலாவது பரலோக ராச்சியம் இது பிதாவினுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது நித்திய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தபடியாக குமாரனுடைய இயேசுவனுடைய ராஜ்ஜியம் மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவருடைய ராஜ்ஜியம் நான்காவதாக சாத்தானுடைய ராஜ்ஜியம் ஐந்தாவதாக மாதாவுடைய ராஜ்ஜியம் ஆறாவதாக இஸ்ரவேலருடைய இராச்சியம் ஏழாவதாக புரஜாதியருடைய இராச்சியம் எட்டாவதாக புதிய ஏற்பாட்டு இராச்சியம் ஒன்பதாவதாக நமக்குள் கட்டப்பட வேண்டிய தேவனுடைய இராச்சியம் பத்தாவதாக ஆவியானவருடைய இராச்சியம் பதினொன்றாவதாக உபத்ராகாலம் தின் ராச்சியம் பன்னிரெண்டாவதாகும் மகாபுத்திர காலத்தின் இராச்சியம் பதிமூன்றாவதாக ஆயிர வருட அரசாட்சியின் இராச்சியம் அடுத்தபடியாக புதிய பூமியின் இராச்சியம் புதிய வானத்தின் இராச்சியம் புதிய எருசலேமின் ராச்சியம் புதிய நித்திய அக்கினியும் கந்தம் எரிகிற நரகத்தின் இராச்சியம் இப்படிப்பட்டதான ராஜ்யங்களை குறித்த இரகசியங்கள் போதிக்கப்படுகிறது பன்னிரண்டு சப்ஜெக்டுகள் போதிக்கப்படுகிறது ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் ஒன்பது ரகசியங்கள் போதிக்கப்படுகிறது மொத்தத்திலே நூற்றி எட்டு ரகசியங்களும் இது தொடர்பாக முன்னூற்றி இருபத்தி நாலு வசனங்களும் போதிக்கப்படுகிறது அடுத்தபடியாக மிக முக்கியமாக இந்த ராஜ்ஜியத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தின் ரகசியங்கள் போதிக்கப்படுகிறது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் ரகசியங்கள் மிக மிக முக்கியமானவைகள் தானியலின் புத்தகத்தையும் எசைக்கள் புத்தகத்தையும் மத்தேய இருபத்தி நாலாவது அதிகாரத்தை மையமாக கொண்டும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே இருக்கிற இருபத்தி ரெண்டு அதிகாரங்களும் மிகவும் சுருக்கமாக சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன இந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது உபத்திர காலத்தை குறித்தோம் மகாபத்திர காலத்தை குறித்தோ ஆட்டுக்குட்டியானுடைய விவாகத்தை குறித்தோம் மூன்றாவது வருகையை குறித்தும் அர்மோதோன் யுத்தத்தை குறித்தோம் ஆயிரம் வருட அரசாட்சியை குறித்தோம் நித்திய நியாய தீர்ப்பை குறித்தும் மூன்று புத்தகங்களை குறித்தும் இன்னும் கூட விசேஷமாக புதிய வானம் புதிய பூமி புதிய சிலைமை குறித்தும் அடுத்தபடியாக அக்னியும் கந்தம் ஏற கடலை குறித்தும் அபூர்வமான சத்தியங்களை நாம் விளங்கிக் கொள்ளலாம் வேதாமத்திலே கடினமான புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகிற தானியலின் புத்தகம் இசைகளின் புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்த நூத்தி எட்டு ரகசியங்கள் முன்னூத்தி இருபத்தி நாலு வசனங்கள் போதிக்கப்படுகின்றன இப்படிப்பட்ட விசேஷ ஆசீர்வாதங்களை வேத படிப்புகளை அறிந்து கொள்ள உடனடியாக எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ரெண்டாவது செட்டான வேத ஆராய்ச்சி படிப்பின் முடிவிலே சான்றிதழ்கள் கொடுக்கப்படுகிறது இந்திய நாட்டிலே இந்தியாவிலே படிப்பவர்களுக்கு மாதத்திற்கு ஐநூறு ரூபாயும் ஆறு மாதத்திற்கு மூவாயிரம் ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது அடுத்தபடியாக வெளிநாடுகளிலே படிப்பவர்களுக்கு இந்த ஒரு செட்டான இந்த வேத ஆராய்ச்சி படிப்பிலே ரெண்டு கோர்ஸுகள் இருக்கிறபடியினாலே ஒரு கோர்ஸுக்கு பத்து டாலர்களும் ரெண்டு கோர்ஸ்களுக்கு இருபது டாலர்களும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது ஹீரோ எவ்வளவு என்பது பவுன்ஸ் எவ்வளவு என்பது அந்தந்த நாடு சேர்ந்த நாணயத்தின் மதிப்பு எவ்வளவு என்பதை கணக்கிடுவதற்கு இருபது டாலரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அதற்குரிய கட்டணமாக எடுத்துக்கொள்ளலாம் தங்களுடைய சபைகளிலே நடத்த விரும்புகிறவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு பிரேசலே நடத்த விரும்புகிறவர்கள் பன்னிரெண்டு முதல் இருபத்தி நாலு பேர்களை ஆயத்தம் பண்ணினால் அவருக்கு அதற்கு தகுந்த ஒரு கட்டண குறைப்பு டிஸ்கவுண்டும் கொடுக்கப்படுகிறது ஆகவே ஈமெண்ட் யூனிவர்சிட்டி என்பது ஒரு பைபிள் ஸ்கூல் பைபிள் காலேஜ் செமனரி அல்ல தியாலஜியும் போதிக்கப்படுகிறது அல்ல அதோ ஒன்று ஒன்று முதல் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு வரைக்கும் வார்த்தை வார்த்தையா வசன வசனமாக அதிகாரம் அதிகாரமாய் புத்தம் புத்தமாய் இந்த ரகசியங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது ஆகவே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வேதத்தை ஆத்துமாலை ஆவியிலே சரீரத்திலே பதித்து அதன் நிமித்தம் ஆத்துமாலை ஆவியிலே சரீரத்தை குணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவியிலே ஆத்மா சரீரத்திலே விடுதலையை பெற்றுக் ஆவியிலே ஆத்மாலே சரீரத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் வருகைக்கு உங்களை வார்த்தை கொண்டு வார்த்தைக்காக வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தை தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி பாதுகாப்பதாக ஆமே